திருச்சிற்றம்பலம் நம சிவாய. உண்ணாமலை உமையாளுடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ. மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவாவண்ணம் அருமே என எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமானுடைய பேரருளும் பெரும் கருணையும் ஞான குருவாகி நம்மை உள்ளிந்து வழிநடத்துகின்ற மாணிக்க வாசக பெருமானுடைய குருவருளும் டி கே குருநாதராக இருந்து செம்மையுடன் நம்மை வழிநடத்துகின்ற சிதம்பரம் மௌன திருமடம் எட்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பரிபூர்ணமான குருவருளும் விழா மேடையிலே ஒட்டுமொத்த திருவாசகமும் கை கால் முளைத்து ஒரு அழகான திருவுருவம் கொண்டு காவி உடை அணிந்து மேடையிலே அமைந்திருப்பது போல் நமக்கு காட்சி தருகின்ற திருவாசக கனி சிவனடியார்களுக்கெல்லாம் பழனி பாட்டி அம்மாவாக விளங்குகின்ற எங்கள் அம்மா அவர்களுடைய ஆசிகளும் நிறைந்த வண்ணமாக இந்த அற்புதமான ஈசன் எழுந்தருள பெற்று விட்டார் என்பதை சொல்லுகின்ற ஒரு விழா இன்றைய விழா. இந்த தலைப்பை பார்த்து அழைப்புதல் கொடுத்த பொழுது நம்முடைய முனைவர் அவர்கள் சி ஆர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் எங்கேயுமே நீக்க மரம் நிறைந்திருக்கிறாரு, அவர் எங்கிருந்து மறுபடியும் எழுந்தருளணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. மிக சரியான கேள்வி. ஆனால் ஈசன் பார்க்கும் இடமெங்கும் நீக்க மரம் நிறைந்திருந்தாலும் மறையாய் மறையின் பொருளாய்தான் இருந்து கொண்டிருக்கிறான். உண்மையான அடியவர் திருக்கூட்டம் மெய்யன்போடு உருகி அழைக்கும் பொழுது மட்டும்தான் எங்கு வேண்டுமானாலும் இருந்து அவன் இந்த உலகிற்கு வெளிப்பட்டு தன்னுடைய அருளை தருவான். அந்த பிரார்த்தனையை முன்வைப்பதற்காக வெளியிடப்படுகின்ற ஒரு காணொளி தான் இந்த காணொளி. மேலே வந்திருப்பவர்கள் எல்லாம் ஜாம்பவான்கள், திரையுலகத்தை சார்ந்த கலைஞர்கள். அவர்கள் திரை சார்ந்த தகவல்களை இங்கே தெரிவிக்க இருக்கிறார்கள். அதனால ஆசியுரையாக நிறைவாக திருவாசகத்தை பத்தி ஆன்மீகத்தை பத்தி பேசலாம் என்று பேசியிருந்தோம். ஆனால் துவக்கம் முதல் இறுதி வரையும் அத்தனை பேருமே இங்கு ஆன்மீகத்தை தான் பேசியிருக்கிறார்கள். எல்லோருமே ஆசியுரை பேசியதற்கு பிறகு பேசுவதற்கே எதுவும் இல்லை என்கின்ற நிலையில்தான் அடியேன் பேச துவங்குகிறேன். முதற்கண் விழாவை சிறப்பிக்க நம்மோடு இங்கு கலந்து கொண்டு திருச்சமயம் விடைபெற்றிருக்கின்ற இசை ஞானியினுடைய ஞானமான செல்ல புதல்வன் திரு கார்த்திக் ராஜா அவர்கள், அவர்களை நமக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் திரு சக்திவேல் ஐயா அவர்கள். இந்த உறவு கடந்த சிவராத்திரியும் சிறப்புடன் அவருடைய திருக்கரங்களினாலே 100,000 பேருக்கு கங்கை தீர்த்தம் கொடுக்கின்றதாக துவங்கப்பட்டது, துவக்கி வைத்தார். இந்த ஆண்டு அதுபோல அவரோடு இசைந்து இந்த காணொளி வெளியீட்டு விழா சிறப்புடன் இந்த மேடையிலே நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிவலோக ஞானாலயம் என்கின்ற நிறுவனமாக அதை பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணிய பொழுது, அதற்கான முதல் முயற்சி எடுத்த பொழுது திரு ஜாக்குவார் தங்கம் ஐயா அவர்கள், நாம் எந்த நேரத்திற்கு வருகிறோமோ அந்த நேரத்திற்கு பதிவு செய்து கொள்ளலாம் என்று நமக்கு முதலில் கொடுத்த அந்த மதிப்பும் அந்த மரியாதையும் அவர் மனதில் கொடுத்த இடமும் மாற்று குறையாத தங்கம் என்பது போல இந்த விழா அளவிலும் அந்த இடத்திலிருந்து அணுவளவும் விலகாது நமக்கு அன்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய அஜயரத்னம் ஐயா அவர்கள், அவர்களை சந்தித்ததும் மிகவும் ஒரு தெய்வீகமான அனுபவமாகத்தான் கருதுகிறோம். அவரை நம்ம வேற மாதிரி எல்லாம் பார்த்திருப்போம், சின்ன வயசுல நானும் பயந்திருக்கேன். அதையெல்லாம் கடந்து அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த சித்தருடைய ஆசி அவருடைய முகத்திலும் கண்களிலும் நான் நேரடியாக பார்த்த பொழுது உணர்ந்தேன். அவர் நம்மை வந்து வரவேற்று அழைத்து சென்றார். மீண்டும் வந்து வரவேற்று அனுப்பியது போலவே வழி அனுப்பியும் வைத்தார். அந்த தன்மையும் உயர்ந்தவர்கள், மிக உயர்ந்தவர்கள். ஆனாலும் அவர்களுடைய அந்த பண்பும் பணிவும் நமக்கெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதாக. அற்புதமான இந்த விழா அடுத்த திரையுலகத்திற்கு கால் பதித்து பல உச்சிகளை தர இருக்கின்ற திரையுலக நாயகர்களாக நம்முடைய துருவன் ஐயா அவர்கள், மாதேவ், இப்படி அடுத்த கட்டம் கலக்க போறவங்க எல்லாம் இங்க கலந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி விழா மேடை ஒருபுறம் சிறப்பாக இருக்க நாய வாழ்க்கையை மெய் என்று மதித்திடாவதை நல்கினான் வேய தோணுமை பங்கன் எங்கள்
பெரும் துறை மேவினான் காயத்துள் அமுது ஊரூரனே கண்டு கொள்கின்ற காட்டிய சேயமாமலர் சேவடி கண்ணம் சென்னி மண்ணி திகழுமே. மாய வாழ்க்கையை மெய்யென்று எண்ணி மதிப்பிடாது வாழ்கின்ற அடியவர் திருக்கூட்டங்களாக இந்த அரங்கம் முழுக்க நிறைந்திருக்கின்ற அன்பர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய ஆசைகளை சொல்லி, இந்த திரைக்கு பேர் மாயத்திரை என்றுதான் பெயர். ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லை, ஆனா அங்கிருந்து எல்லாமே வரும். யானை வரும், சிங்கம் வரும், புலி வரும், மனுஷங்க வருவாங்க, சண்டை நடக்கும், போர் நடக்கும், காதல் நடக்கும். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகின்ற செல்ஃப் ஹிப்னாட்டிசம் செய்து கொண்டு வேறு ஒரு உலகத்திற்குள் நாம் நுழைய முடியும் என்று சொன்னால், அந்த மாயத்தை செய்யக்கூடிய ஒரு திரை தான் இங்க பின்னாடி இருக்கு. முள்ளை முள்ளாக எடுப்பது போல் மாயத்தை கொண்டே ஞானத்தை ஊட்ட வேண்டும் என்று சிவபெருமான் முடிவு செய்து விட்டார். இது புதிதாக நாம் செய்கிறோம் என்பது அல்ல. ஏபி நாகராஜன் ஐயா போன்ற பல ஜாம்பவான்கள் வழித்தடம் அமைத்து நமக்காக இந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்த பாதை, சற்று அந்த பாதையில நிறைய பேர் போகாததுனால புதர் மண்டி கிடக்குது. அந்த புதரை எல்லாம் சுத்தம் செய்து இதுல சிவம் எப்படி வெளியே வர்றாரோ அது போல மீண்டும் அந்த பாதை திறக்கப்படுகிறது. அதற்கான ஒரு துவக்கமாகத்தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. இது திரைப்படம் சார்ந்த அல்லது திரைப்படம் சம்பந்தப்பட்ட எந்த அளவிலும் சிந்திக்கப்படாத ஒரு நிகழ்வு தான் இன்றைய நிகழ்வு. ராஜா ஐயா அவர்கள் சொன்னார்கள், சிவலோக ஞானாலயமும் மீடியா பிளஸ் என்ற அமைப்பும் இணைந்து நான் ஆர் என்கின்ற ரமண மகரிஷியினுடைய ஆத்ம விசாரணத்தை இந்த உலகம் முழுக்க கொண்டு சென்ற அந்த ஒற்றை தலைப்பு, நானார் என் உள்ளமார் ஞானங்களால் என்னை யார் அறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் என்று சொன்ன மணிவாசகருடைய திருவாசகத்தை தலைப்பாக கொண்டு ஒரு முழுமையான பக்தி திரைப்படம். அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற தொழில்நுட்பங்களோடு எப்படி சென்னையுடன் வந்ததோ அந்த வரிசையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மணிவாசகர் சொல்லுவார், முன்னை பழம் பொருட்கும் முன்னை பரம்பொருள் சிவபெருமான், பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனும் சிவபெருமான். ஆக பழமைக்கு பழமையான நம்முடைய சைவ பெருமைகளையும் திருநீற்றின் பெருமைகளையும் திருமுறைகளின் பெருமையையும், புதுமைக்கு புதுமையாக இன்றைக்கு இது போல அமையப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கருவி சாதனங்களுடைய முயற்சியும் இணைந்ததாகத்தான் ஒரு பணி, ஒரு படைப்பு துவங்கப்பட வேண்டும் என்பது ஈசனுடைய சிந்தனை. அதற்கு நமக்கு கிடைத்த ஒரு மாணிக்கம், ஒரு வைரம் திரு வெங்கைய ராஜா ஐயா அவர்களே என்பதை மிக மகிழ்வோடு இந்த மேடையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், ரெண்டுமே இருக்கணும். இருந்தா மட்டும்தான் திருவாசகத்தை தொட முடியும். எல்லோராலும் தொட்டுவிட முடியாது. இந்த பணியில இறையரும் நிச்சயம் வேண்டும், திருவர்களும் குருவர்களும் கூட வேண்டும், திறமையும் அதோடு சேர வேண்டும். அப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய மாதேவையா அவர்கள் தான் முதல் முதல்ல அவரை அறிமுகப்படுத்தினார். அப்ப அடுத்து நாங்கள் ஒரு திரைப்படம் செய்ய இருக்கிறோம், கருடா என்கின்ற திரைப்படத்துக்கு ஒரு இயக்குனர் உங்களிடம் ஆசி பெறுவதற்காக வந்தோம் என்று சொன்னார். அவரிடத்துல உள்ளத்தில் இருந்ததை சொன்னேன். நம்முடைய திரையரங்க உரிமையாளர் அவர்களும் சொன்னார்களோ அந்த கருத்து. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே மாணிக்க வாசகருடைய வரலாற்றை வான்கலந்த மாணிக்க வாசகர் என்று நம்முடைய அம்மா அவர்களுடைய முன்னிலையில் தான் நாட்டிய நாடகமாக பல அரங்கங்களிலே வெளிப்படுத்தியது. அது திரைப்படமாகவும் வந்து ஒரு முழுநீளமாக மணிவாசகருடைய வரலாறு இந்த உலகத்திற்கு சென்று சேர வேண்டும் என்கின்ற முயற்சி எடுக்கப்பட்டது. அதன் பின் சில இயற்கை காரணங்களாக, சில சூழல் காரணமாக அவை நின்றிருந்தது. அதை மீண்டும் துவக்க வேண்டும். அதற்கு முதலில் நாம் அனுபவப்பட வேண்டும். ஆன்மீகம் இருந்தாலும் இந்த துறை நமக்கு தெரியாது. இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த அப்டேட்ஸ் எதுவும் நமக்கு தெரியாது. நாம வேற உலகத்துல இருக்கிறோம். அதற்கு சரியான ஒருவர் கரம் கோர்த்தால் மட்டும்தான் இதை பற்றி நாம் சிந்திக்கவே முடியும் என்று காத்து கொண்டிருந்த வேளையில் நமக்காக இறைவன் அனுப்பிய ஒரு தூய ஆத்மாவாக திரு ராஜா வெங்கையா அவர்கள். அப்ப அவருடைய பின்புலம் தெரியாது. கதையை பற்றி விவாதிக்க பேச துவங்கி துவங்கி ஒரு நாள் திரு ஆலங்காடு தலம் சென்று அந்த குளக்கரையிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது சொல்றாரு, சிவனடியார்கள் வம்சத்திலே வந்தவன் தான் நானும்.
என்னுடைய தாத்தா எல்லாம் லிங்கம் அணிந்து கொண்டிருந்தவர்கள் தான். இன்றைக்கும் திருத்தணிக்கு அருகாமையில இருக்கின்ற சதாசிவ கோணை, இங்க நாமும் பார்த்தோம் அந்த ஊரை, அந்த ஆலயத்தினுடைய சிவராத்திரி விழாவிற்கு வேண்டிய அத்தனையும் அந்த விழாவையும் அன்னதானத்தையும் சகலத்தையும் அவர்கள் குடும்பம்தான் செய்து கொண்டிருக்கிறது என்பது பின்னால் தான் தெரிய வந்தது. இறைவன் ஒருவரை நமக்கு காட்டுகிறார் என்று சொன்னால் அந்த திருக்குறிப்பு மட்டும்தான் நமக்கு வேணும். ஏதோ ஒரு ஒரு பிளாஷ், ஒரு உணர்வு தான் இறைவன் ஊட்டுவார். அந்த வெளிச்சத்தை நோக்கி நாம் நடக்கும் பொழுது ஒவ்வொன்றாக அது சரியாக இருப்பதை நாம் உணர முடியும். அப்படித்தான் அவருடைய அன்பும் உறவும் நம்மோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாணிக்கவாசகருடைய முழுமையான புராண படம் நாம் எடுக்க வேண்டுமானால் அதற்கு நமக்கு முதலில் அனுபவம் வேண்டும். அதற்கு இந்த நானார் என்கின்ற பக்தி திரைப்படம் ஒரு அனுபவமாக, ஒரு அறிமுகமாக அமையட்டும் என்றும், அந்த நானார் என்கின்ற திரைப்படத்திற்கு முதல் முதலாக ஒரு பெரிய காரியம் செய்யும் பொழுது ஒரு முதலில் ஒரு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு ஆரம்பிக்கிறது போல, நாம் திருவாசகத்தில் இருந்து ஒரு சிறு பகுதியாவது அடியார்கள் எல்லாம் மகிழும் வண்ணம் அதை இசையமைத்து காட்சிப்படுத்தி சகலருக்கும் சென்று சேரும் வண்ணம் ஒரு முதல் படி எடுத்து வைத்து அந்த ஆசையோடு நம்முடைய பெரும் பயணத்தை துவக்க வேண்டும் என்று விரும்பினோம். அதற்காக இறைவன் தேர்ந்தெடுத்து கொடுத்த இந்த திருவாசகம்தான் ஈசன் எழுந்தருளப்பெரிலே. இந்த காணொளியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாடர்ன் ஆர்ட் என்றுதான் சொல்ல முடியும். காரணம், இறைவன் அவ்வப்பொழுது இரவு நேரங்கள், விடியற்காலை நேரங்களில் என்னென்ன நமக்கு சொன்னாரோ, குறிப்பு கொடுத்தாரோ, உண்மையிலே அவரை நான் சரியாக இயக்குநராக இதில் செயல்படவில் அனுமதிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அவர் கையில முழுசா கொடுத்து பண்ணுங்கன்னு நான் சொல்லல. என்ன ஏதோ ஒண்ணு தோணும், வழிபாட்டுல ஒண்ணு தோணும், ராத்திரி ஒண்ணு தோணும், உடனே அவருக்கு போன் பண்ணி இப்படி மாத்திக்கலாம், இப்படி செஞ்ச, நான் என்னென்ன கேட்டேனோ அதற்கெல்லாம் அவர் இசைந்து வளைந்து கொடுத்து செய்து கொடுத்ததுதான் இது. அவருடைய முழுமையான படைப்பு என்பது அடுத்து நாம பார்க்க போகிறோம் என்பதை சொல்லி, அப்படி கிடைத்த குறிப்புகளில் இது திருவாசகத்தின் சாரம். இந்த மாடர்ன் நாட்னு சொன்னா பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு புரிதல் ஏற்படும். அதில் நமக்கு புரிய வைத்த தன்மையில் திருவாசகத்தின் சாரம் எல்லோரும் சொல்லுவதுண்டு, திருவாசகமா அது வந்து உருக்கிவிடும். திருவாசகத்திற்கு ஒருவார், ஒரு வாசகத்திற்கு ஒருவார், அது கண்ணீரை வளவழித்து விடும். இதுதான் இதுவரைக்கும் பெரும்பங்கு சொன்னது. ஆனால் ஈசன் எழுந்தருளப் பெரிலே என்பது சொல்லக்கூடிய திருவாசகத்தின் சாரம், வைராக்கியமான பக்தி ஒன்றுதான் நம்மை கொண்டு போய் இறைவனிடத்திலே சேர்க்கும். இல்லை என்று சொன்னால் 6 கோடி அல்ல, இன்றைக்கு 100 கோடி மாயாசக்திகள் விலகுகின்ற இந்த உலகில் நாம் எத்தனை வைராகியத்தோடு நம்முடைய பக்தியை ஈசன் பால் செலுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். அப்படி ஒரு வைராகியமான பக்திக்காகத்தான் நம்முடைய சிவயோகியாக மாதேவ் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உருக்கமாக கண்ணீர் சிந்தி ஒரு திருவாசகத்தை படைக்க வேண்டுமானால் நிச்சயம் படைக்கலாம், அதையும் நாம் செய்யத்தான் போகிறோம். ஆனால் இதிலிருந்து ஈசன் எப்படி வெளிப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், வைராகிய பக்தி நமக்கு வேண்டும். கொண்டது விடாது எனும் தடியே ஆகினன் இடையரா அன்பு என்று சொல்லுவார் மணிவாசக பெருமான். பிடிச்ச பிடியில மாறக்கூடாது. ஈசனே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கிருந்து அருளுவது இனியே என்று சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பல குறிப்புகளை, வைராகிய பக்தி தான் நம்மை நம்முடைய இலக்கை நோக்கி கொண்டு போய் சேர்க்கும், இல்லை என்றால் நம் தடம் மாறிவிடும், அத்தனை மாய பாதைகள் காத்திருக்கின்றன. அதற்கு வைராகியம் முக்கியம் என்பது இந்த சிவயோகி சொல்லுகின்ற முதல் கருத்தாகவும், அடுத்தது சித்தாந்தத்தின் சாரம், எல்லோருக்குள்ளும் எல்லோருக்குடனும் இறைவன் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்பதும் இதில் பதிவாகி இருக்கிறது. இதை நாங்கள் திட்டமிட்டோ, இதுல ஒரு பைரவர் வருவாரு, இதுல ஒரு ஆஞ்சநேயர் வருவாரு, யாரையும் நாங்க போய் புக் பண்ணி டேட்லாம் வாங்கி வாங்க இந்த நேரத்துக்கு எல்லாம் சொல்லல. பயணத்தின் பொழுதே அவர்களுடைய ஆசைகளாக அத்தனையும் வந்து அமைந்தது. ஆக இறைவன் எப்படி உயிரோடு கலந்திருக்கிறான், ஒன்றாய் உடனாய் வேறாய் கலந்திருக்கிறான். ஒன்றாய் கலந்திருப்பது என்று சொன்னால் நமக்குள்ளேயே இருக்கிறான். உடனாக என்று சொன்னால் நம்ம எங்க போனாலும் ஏதோ ஒரு வடிவத்துல நம்ம கூட இருக்கிறான். வேறாக இருக்கிறான் என்று சொன்னால் மண்ணிலிருந்து வெளிப்படுகின்ற சுயம்பு வடிவமாக ஈசன் காட்சி தருகிறான். இப்படி திருவாசகத்தின் சாரமும் சித்தாந்தத்தின் நுட்பமும் உள்ளடங்கியதாக இறைவன் என்ன குறிப்பு கொடுத்தாரோ அதை கொண்டு ஒரு சிறு உளி கொண்டு துவக்கப்பட்டதாக இந்த ஈசன் எழுந்தருளப் பெரிலே எனும் காணொளி இங்கே வைத்திருக்கின்ற அன்பர் பெருமக்களுக்கும், ஊடகங்களின் வாயிலாக கண்டுகொண்டிருக்கின்ற அன்பர் பெருமக்களுக்கும் நாம் வைக்கின்ற விண்ணப்பம், உலகளாவிய அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இது சென்று சேர வேண்டும்.
நம்முடைய சிவலோகம் யூடியூப் சேனல் வாயிலாக சிவலோகம் சிவம் என்று தட்டச்சு செய்தால் வரும். அதன் வாயிலாக அன்பர்தோர் மக்களுக்கு இதை பகிர்ந்து கொண்டு இந்த துவக்கம் எல்லோருக்கும் சென்று சேர்ந்தால் இது பேரியக்கமாக மாறும். இதற்கெல்லாம் செய்ய வேண்டிய பணி ஒன்றே ஒன்றுதான், எல்லோருடைய பிரார்த்தனையும் முக்கியம். அதைத்தான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாள் தொடங்கி நாம் மட்டுமல்ல, இனி 63 நாயன்மார்களுடைய வரலாறும் திரைப்படமாக இந்த உலகத்திற்கு வந்து சேர வேண்டும். அத்தனையும் சிவலோகம் செய்ய வேண்டும் என்பதில்லை, ஆங்காங்கே இதற்கான முயற்சிகள் துவங்க வேண்டும். பலரும் கரம் கோர்த்து இது ஒரு ரயில் பயணம் போல தொடர்ந்து சேர்ந்து பயணிக்க வேண்டும். அதற்கு நாம் தினமும் நம்முடைய வழிபாட்டில் சிவபூசையிலே அடியார் பெருமக்கள் இந்த சைவ மீதி தழைத்து ஓங்குவதற்கு கலையை பயன்படுத்த இறைவன் அருள் செய்திருக்கிறான். அது இன்னும் இன்னும் பெருக வேண்டும் என்று உளமாற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று இந்த நல்ல வேளையிலே அனைவரையும் கேட்டுக்கொண்டு அம்மா அவர்களுடைய திருவடியை வணங்கி வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் மனதார வாழ்த்தி அமைகிறோம். திருச்சிற்றம்பர்.